ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒன் லிட்ரிக்ஸா இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் பிரித்தி எழுதுகளில் ஆறாம் வகுப்பில் இருக்கிற எல்லா பிரித்தி எழுதுகவும் எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு முன்னாடி கொஷினில் கேட்டதும் கொஞ்சம் கொஞ்சம் இதில் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்தது மட்டுமே ஆறாம் வகுப்பில் இருக்கிற எல்லா கம்ப்ளீட் நோட்ஸும் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இதை தாண்டி எதுவும் பார்க்கணுமா சிக்ஸ்த்தில் அப்படின்னா கண்டிப்பாக சரி இதை எப்படி பார்க்கலாம் இது எப்படி ஈஸியாக இது பண்ணலாம் இது எப்படி படிக்கலாம் இவ்வளோ இருக்கே அப்படின்ற மாதிரி சில பேருக்குலாம் தோணும் எவ்வளோ ஈஸியாக படிக்கலாம் அது போக எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப படிக்கிறத விட எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதையும் இந்த பெரித்தெழுதுகளில் பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஒரு கிளாஸ்லையுமே ஆறாம் ஏழாம் எட்டாம் இந்த மாதிரி ஒரு ஒரு வகுப்புலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கிட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலேயே பெரித்தெழுதுக இருக்குது ஸோ அதனால் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒன்று ஒன்றுலுமே எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுமோ அதை ரொம்ப அழுத்தமாக நம்ம பார்க்கலாம் அதை பற்றின டிப்ஸும் நான் தரேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமுதென்று அமுது கூட்டல் என்று அமுதென்று அமுது கூட்டல் என்று நிலவென்று நிலவு கூட்டல் என்று தமிழெங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் இந்த மாதிரி செம்பயிர் அடுத்து ஒன்று இருக்கும் சீரிழமை நம்ம வந்து பிரிக்கும் போது இங்கே வந்து செம்பயிர் இருக்கா செம் கூட்டல் பயிர்னு பிரித்தோன்னா பயிருக்கு நமக்கு பொருள் தெரியும் செம்முன்றதுக்கு பொருள் தெரியாது செம்முன்றதுக்கு பொருள் கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு பொருள் வர்ற மாதிரி தான் நம்ம அதை பிரிக்கணும் அப்போது செம் செம்மை கூட்டல் பயிர் பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் பாட்டிருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் எட்டு திசை எட்டு கூட்டல் திசை இப்போது நம்ம இத்தனை பார்த்துருக்கோம் இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீரழமை சீர்மை பிளஸ் இளமை அக்ரிணை அல் கூட்டல் திணை இப்போ நம்ம பத்து பார்த்துருக்கோமே இந்த பத்தில் எதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அப்படின்னா இந்த செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் அதே போல இடப்புறம் இடது கூட்டல் புறம் இட புறம்னு பிரிக்காம இடது கூட்டல் புறம் சீரழமை சீர்மை கூட்டல் இளமை அதே போல அக்ரிணை அல் கூட்டல் திணை அல்லாத திணை அப்படின்றது தான் அல் அல் கூட்டல் திணை அப்படின்னு நம்ம பிரிக்கும் அப்போது பார்த்தோம்னா டென்னில் நம்ம ஃபோர் தான் கொஞ்சம் அழுத்தமாக படிக்கிற மாதிரி இருக்குது மற்ற எல்லாமே ஈஸியாக அப்படியே பிரிக்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்தது பாகற்காய் இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் எதுக்காக நமக்கு வந்து அல் அக்ரிணை அல் அப்படின்றத பிரிக்கிறாங்கன்னா அல்லாதது இப்போ எப்படின்னா இனிப்பு கசப்பு கசப்புன்றதுக்கு நம்ம பாகற்காய் சொல்லலாம் அப்போ இனிப்பு அல்லாதது அப்படின்றதுல அல் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம இதில் ஒரு நெகட்டிவான வார்த்தை வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க அதை பிரிக்கும்போது அல் வருது நெ அல்லது கசப்பு அல்லாதது அப்படின்னு சொன்னோம்னா அதில் நெகட்டிவ் வார்த்தை வந்துடுது இனிப்பு இல்லாதது அப்படின்றப்போ அதில் நெகட்டிவ் வந்துடுதுன்றதுக்காகவே நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்துலேயுமே அந்த பேர் சூட்டுறதுலே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணுன்றதுக்காக வச்சுருந்தான் அதை போது நம்ம பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அல் அக்ரிணையும் பார்த்திங்கன்னா உயர்திணை அக்ரிணை அப்படின் உயர் திணை அல்லாதது அக்ரிணை அதை அக்ரிணைன்னு பிரிக்கிறாங்க அப்போது அக்ரிணைன்னு சொல்கிறாங்க அதை நம்ம அல் கூட்டல் திணை அல்லாதது திணை அல்லாததுன்னு சொல்லாமல் பாசிட்டிவாக அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்தது பார்க்கலாம் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை இதுவும் நம்ம சீரிழமை பார்த்த மாதிரி தான் பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் அவன் போல் அவன் கூட்டல் அழி நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நன்னு நம்ம பிடிக்க முடியாது நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே முத்து கூட்டல் சுடர் நிலவொளி அடுத்தது தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் தரை இறங்கும் தரை கூட்டல் இறங்கும் இப்போ நம்ம இந்த டுவெண்ட்டி டூக்குள்ளே பார்த்தோன்னா மேக்ஸிமம் டென் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் அடுத்தது நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பாகற்காய் பால் கூட்டல் அல் கூட்டல் காய் அக்ரிணை அல் கூட்டல் திணை சீர் சீர்மை கூட்டல் இளமை இடப்புறம் இடது கூட்டல் புறம் அடுத்து இன்னும் ஒன்று ஒன்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற எல்லாமே நம்ம வந்து அப்படியே பிரிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி அடுத்ததை பார்த்தலாம் இப்போ நம்ம டுவெண்ட்டி டூ முடிச்சுருக்கோம் அடுத்தது வழித்தடம் வழி கூட்டல் தடம் ஏனென்று என்று ஏன் கூட்டல் என்று அவுடதமாம் அவுடதம் கூட்டல் ஆம் கண்டறி கண்டு கூட்டல் அறி ஓய்வர ஓய்வு கூட்டல் அற ஆழக்கடல் ஆழ கடல் விண்வெளி விண்கூட்டல் கூட்டல் வெளி நிலவான் நிலம் கூட்டல் வான் இல்லாது இயங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் நன்றி நன்றிருந்த நின்று சாரி நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை செயல் இழக்க செயல் கூட்டல் இழக்க இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசரம் மாசு கூட்டல் அற குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் கைப்பொருள் கை கூட்டல் பொருள் மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா அடுத்தது பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காட்டாறு காடு கூட்டல் ஆறு அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் நன்றியறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண் உறங்கு கண் கூட்டல் உறங்கு இப்போ நம்ம ஃபிஃப்டி பார்த்துட்டோம் இந்த ஃபிஃப்டியில் ஃபஸ்ட்டு ஒரு டென் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கஷ்டமானதை ரிவைஸ் பண்ணிட்டோம் இதில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் காட்டாறு ஆறு காடு கூட்டல் ஆறு அடுத்து மாசு மாசு கூட்டல் அரை செயல் இலக்க செயல் கூட்டல் இலக்க உருவம் ஆ கூட்டல் உருவம் அவ்வுன்னு பிரிச்சிடக்கூடாது ஆ கூட்டல் உருவம் அப்படின்னு பிரிக்கணும் இல்லாது இயங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் நீலவான் நீலம் கூட்டல் வான் ஓய்வர ஓய்வு கூட்டல் அற ஔடதமாம் அவுடதம் கூட்டல் ஆம் அவுடதம் அப்படின்னா மருந்து அடுத்தது அவ்வளோதான் இந்த டென்தான் இருக்கும் இப்போ பிப்டிலேயே நம்ம ஒரு டுவெண்ட்டி தான் கொஞ்சம் அழுத்தமாக படிச்ச மாதிரி இருந்துச்சு அடுத்ததை பார்த்திடலாம் வாழை இலை வாழை கூட்டல் இலை கை அமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நாநிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடென்ற நாடு கூட்டல் என்ற கலமேறி களம் கூட்டல் ஏறி கதிர்ச்சுடர் கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருவானம் பெருமை கூட்டல் வானம் அடிக்கும் மலை அடிக்கும் கூட்டல் மலை வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்து பட்டமா பண்ட மாற்று பண்டம் கூட்டல் மாற்று அடுத்தது வண்ண படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த நூல் ஆடை நூல் கூட்டல் ஆடை எதிர் ஒழிக்க எதிர் கூட்டல் தம் உயிர் தம் கூட்டல் உயிர் இன்புற்று இருக்க இன்புற்று கூட்டல் இருக்க தான் என்று தான் கூட்டல் என்று எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் இன் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் சாரி ஃப்ரெண்ட்ஸ் மலை எல்லாம் மலை கூட்டல் எல்லாம் இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் வித்தியாசமானது இருக்குது இதை நம்ம டக்குன்னு ஒரு ரூவாய் சொல்லலாம் உள்ளுவது எல் உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் நாணிலம் நான்கு கூட்டல் நிலம் இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஆல்ரெடி நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் நானிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடு என்ற நாடு கூட்டல் என்ற களம் ஏறி களம் கூட்டல் ஏரி மூச்சு அடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருவானம் இதுவும் பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பெருமை கூட்டல் வானம் அடுத்தது அடிக்கும் அலை அடிக்கும் கூட்டல் அலை மலைன்னு போட்டுறாமல் அடிக்கும் கூட்டல் அலை இங்கே வித்தியாசம் இருக்கு வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்து பண்டம் ஆற்று பண்டம் கூட்டல் மாற்று விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த இருக்க இன்புற்று கூட்டல் இருக்க எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் செவன்ட்டி செவன் பிரித்தெழுதுதான் தான் இருக்குது அது போக ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸில் இருந்தும் நான் இது எடுத்திருக்கேன் ஒரு கொஷின் பேப்பரில் இருந்து ஒரு ரெண்டு மூணு இது இருந்தது அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் செவன்த்து அதில் எல்லாமே ஆட் பண்ணி ஆட் பண்ணி கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டுமே போதும் இப்போ மொத்தத்திலே நம்ம பார்த்தோன்னா சிக்ஸ்த்தில் செவன்ட்டி செவன் இருக்குது ஆனால் ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் நம்ம டிக் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரித்தெழுதுகிற டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஷின் வந்தால் அது கட்டாயம் நம்ம மார்க் எடுத்துடலாம் அடுத்த கிளாஸில் ஏழாம் வகுப்புக்குரியதை போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் நோட்ஸோட இ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறைக்காமல் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ